சொல்றார் யார் ஒருத்த இந்த பகவத்கீதையை கேட்டு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணானோ அவன கிருஷ்ணர் பாராட்டுறார் என்ன சொல்றாரு மனுஷியானாம் சஹசிரேஷு கஷ்டித் எததி சித்தையே எததாம் அப்படி சித்தானாம் கஷ்டின் மாம் பேத்தி தத்பதா சொல்லி சொல்றாரு இந்த உலகத்துல ஜீவாத்மாக்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உயிர் வாழிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எண்ணிலங்காத உயிர் வாழிகள் இருக்கு மனித இனம் அப்படிங்கிற ரொம்ப கம்மி தான் நிறைய இருக்கு அதுல மனித இனம் ரொம்ப ரொம்ப கம்மியான இனம் அந்த மனுஷ ஜென்மத்திலேயே பல கோடி விதமான மனிதர்கள்ல யாராவது ஒரு சிலர் தான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன நாம் ஏன் ஏன் பிறந்திருக்கும் நம்ம இறந்த பின்னாடி எங்க போறோம் ஏன் வாழ்க்கையில துன்பப்படுறோம் இதுக்கான தீர்வு என்னது நம்மை படைத்த ஒரு கடவுள் இருக்காரா இருந்தாருன்னா அவர் ஏன் இந்த உலகத்தை என்ன படைச்சிருக்காரு ஏன் கடவுள் எனக்கு பிரச்சனையை கொடுக்கிறாரு இந்த பிரச்சனை இருந்து நான் எப்படி விடுபடுறது இந்த கேள்விகள் அந்த ஒரு சில மனிதர்கள் தான் வருமா அப்படி கேள்வி உடைய மனிதர்கள் கிட்டார யாராவது ஒரு சில ஒரு சிலர் தான் என்ன பண்ணுவாங்க வேதம் பக்கத்துல வருவாங்க நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு வருவாங்க அப்படி சனாதன தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சில மனிதர்கள்ல யாராவது ஒரு சிலர் தான் கிருஷ்ணர் கிட்ட வருவாங்களாம் கிருஷ்ணர் வழிபடலாம்னு சொல்லி வருவாங்களாம் அப்படி கிருஷ்ணரை வழிபடக்கூடிய மக்களே நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு கிருஷ்ணர் தெரியுங்க நாங்களும் கிருஷ்ணர் வழிபடுறாங்க நாங்களும் வந்து இந்தவங்க தான் நாங்களும் கிருஷ்ணர் தான் எங்களுக்கு கிருஷ்ணர் தான் குலசாமி நிறைய பேர் சொல்றது உண்டு எங்களுக்கு கிருஷ்ணர் தான் இஷ்ட தெய்வம் எங்களுக்கு அவங்க தான் குல தெய்வம் எங்க வீட்டு தெய்வம் அவங்கதான் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றது உண்டு சோ அப்படி கிருஷ்ணரை வணங்கக்கூடிய பல்வேறு விதமான மனிதர்களையும் யாராவது ஒரு சிலர் தான் கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க கிருஷ்ணரை வழிபடுறது அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது கிருஷ்ணர் எப்படி வழிபட சொன்னாரோ அப்படி வழிபடுறதுதான் முக்கியம் அதான் உண்மையான வழிபாடு நான் பாட்டு என்னுடைய கற்பனையில நானும் கிருஷ்ணரை வழிபடுறேன் அப்படின்னு சொல்லி வழிபட்டு இருந்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் வழிபாடு கிடையாது கிருஷ்ணர் தன்னை எப்படி வழிபட சொல்லுகிறாரோ அப்படி தான் உண்மையான வழிபாடு நம்மளுக்கு பக்தி அப்படிங்கறது விஷயத்துக்கு ஒரு அர்த்தம் தெரியாம இருக்கு பக்தி அப்படின்னா என்னது கிருஷ்ண பக்தி பண்றோம் கிருஷ்ணருக்கு பக்தி பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ பக்தின்னா என்னது அன்பு பதி பக்தி குரு பக்தி தேசபக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம் தேச பக்தினா என்னது தேசத்து மேல அன்பு குரு பக்தின்னு என்னது குரு மேல இருக்கக்கூடிய அன்பு பதி பக்தினா என்னது பத்தின் மேல இருக்கக்கூடிய அன்பு சோ ஒரு பதி பக்தி ஒரு மனைவி தன்னுடைய கணவன் மேல அன்பு வச்சிருக்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னது வெறுமனே நான் உங்க மேல அன்பு வச்சிருக்கேங்க நைட் சமைக்க வச்சிருக்கியா நான் அவங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேங்க அதெல்லாம் இருக்கட்டுமா நைட் ஏதாவது சமைச்ச வச்சரிக்கையா சாப்பிடுறதுக்கு இல்லங்க நான் உங்களால ரொம்ப அனுபவிச்சிருக்கேங்க சரிம்மா ஏதாவது சமைச்சு எச்சரிக்கையா சாப்பிடுறதுக்கு இல்லங்க நான் ரொம்ப அன்பு வச்சிருக்கேன் ஒரு பிரயோஜனம் கிடையாது சோ அன்பு அப்படின்னா அவர் என்ன சொல்றாரோ அதன் பிரகாரம் அவரை திருப்திப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய காரியங்களே என்ன சொல்றோம் அன்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சோ கிருஷ்ண பக்தி அப்படின்னு என்னது கிருஷ்ணர் என்ன விஷயங்களை சொல்லி இருக்காரோ எதை செஞ்சா அவருக்கு திருப்தி ஆகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி இருக்காரோ அதை செய்யறதுக்கு கிருஷ்ண கிருஷ்ணபக்தி சோ கிருஷ்ணருக்கு எது திருப்தி கொடுக்கும் கிருஷ்ணருக்கு எது பிடிக்கும் கிருஷ்ணரை எப்படி ஒருத்தர் முதல்ல புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றாரு கிருஷ்ணர் தானாகவே பேசக்கூடிய இந்த விஷயம் தான் பகவத்கீதை பகவத் கீதை அப்படின்னா பாடல்கள் பகவத் அப்படின்னா பகவான் பகவான் தன்னை பற்றியும் தன்னை எவ்வாறு வழிபட வேண்டும் என்ற விஷயத்தை பற்றியும் தன்னை எவ்வாறு வந்து அடைவது என்பதை விஷயத்தை பற்றியும் சொல்லக்கூடிய இந்த மகா கிரந்தம் தான் இதை நம்ம என்ன சொல்றோம் பகவத்கீதை